ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் சமூக வலைத்தளத்தில் பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கிறது ஒரு பிரபலமான நடிகை சீமான் அவர்களை வெலாசு வெலாசுன்னு வெலாசியிருக்காங்க. கிட்டத்தட்ட சீமானை வந்துட்டு சரியான பாயிண்ட்டை வச்சு லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. சீமான் அவர்கள் பல வருடங்களாக அரசியலில் மாற்றி பேசி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு மற்ற அரசியல்வாதிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போது ஒரு நடிகை ரொம்ப ஓப்பனாகவே வந்துட்டு ஆதாரத்துடன் சொல்லியிருக்காங்க. அது என்ன, அந்த நடிகை யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க பெயர் விஜயலட்சுமி. நம்ம விஜய் எடுத்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்துல இவங்களை நீங்க பாத்திருக்கலாம். விஜய்க்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க, சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து இவங்க தமிழ்ல வந்துட்டு இன்னும் ஒரு 4-5 படங்கள்ல நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி சீமான் அவர்கள் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி நாசம் செய்து விட்டார் அப்படின்னு சீமான் மீது வந்துட்டு புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த விஷயம் வந்துட்டு நம்ம பல பேருக்கு இப்ப ஞாபகத்துல இருந்திருக்காது. தற்போது மீண்டும் வந்துட்டு சீமான பயங்கரமா தாக்கியிருக்காங்க. ஒரு உள்நோக்கத்துடன் தான் தாக்கியிருக்காங்க அப்படின்றது பார்த்தா கிடையவே கிடையாதுங்க. ரொம்ப ஓப்பனா ஆதாரத்துடனே சொல்லியிருக்காங்க. சீமான் ஒரு மீட்டிங்ல வந்துட்டு ரொம்ப ஓப்பனாவே பேசியிருக்காரு. சிவலிங்கத்தை தன்னுடைய தாய்மார்களும் தன்னுடைய தந்தைமார்களும் பல பேர் கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க, பூஜை செய்து வந்துட்டு இருக்காங்க, அபிஷேகம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அந்த சிவலிங்க உருவம் என்பது என்ன அப்படின்றது வந்துட்டு பலமுறை வந்துட்டு ரொம்ப கீழ்த்தரமா சிவனை வந்துட்டு சீமான் அவர்கள் விமர்சனம் செய்திருக்காரு. ஆனா முருகப்பெருமானை வந்துட்டு தன்னுடைய பாட்டன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது எல்லாத்த விட இவரே வந்துட்டு ஒரு மேடையில் சிவபெருமான் ஒரு பறையன், பார்வதி ஒரு பறைச்சி, முருகப்பெருமான் அவர்களுக்கு பிறந்தவர் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு கீர்த்தனமா பேசியிருக்காங்க. இப்படி கீர்த்தனமா பேசிட்டு முருகப்பெருமான தன்னுடைய பாட்டன் அப்படின்னு எப்படி சீமான் சொல்றாருன்னு தெரியல அப்படின்றது முதல் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னா, சிவபெருமானை பல மேடைகளில் வந்துட்டு பயங்கரமா விமர்சனம் செய்து விட்டு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்துல சிவபெருமானை வழிபட்டது எந்த விதத்தில் நியாயம், வடிவேலை விட பயங்கரமான காமெடி இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு, முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காரு, மென்டல் மாதிரியே செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சீமான வந்துட்டு பயங்கரமா தாக்கு தாக்கு தாக்கியிருக்காங்க. காரணம் என்னன்னா, சமீபத்துல தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயத்துல சிவபெருமானை வந்துட்டு ரொம்ப பயபக்தியும் சீமானவர்கள் வந்துட்டு கும்பிட்டு வந்தாரு, தரிசனம் செய்து விட்டாரு அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். சோ அதை வைத்து தான் பயங்கரமா சீமான திட்டி தீத்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபெக்டான எவிடன்ஸோட சீமான வந்துட்டு திட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீமான் தன்னை பற்றி யாராவது திட்டினா கண்டிப்பா அதுக்கு பதிலடி கொடுப்பாரு. ஆனா விஜயலட்சுமி இப்படி வந்துட்டு ஒரு குற்றத்தை முன் வைத்திருக்காங்க, அவர் மீது வந்துட்டு ஒரு சமையான ஒரு சவுக்கடி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த சவுக்கடிக்கு சீமான் எப்படி பதிலடி கொடுக்க போறார் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்களை எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்தலாம்.